லெபனான் எல்லையூடாக பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆளில்லாத இஸ்ரேலர் விமானம் ஒன்றை தாம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இறக்கின்றனர். தமது இலக்குகளை கண்காணித்து தாக்குதல் நடத்திட முகமாக பறப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த பிராந்து ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்து இருக்கின்றது. விமானத்தை சுட்டு வீழ்த்துகின்ற காட்சிகளையும் வெளியிட்டு இருக்கின்றனர். இந்த விமானங்கள் தொடராக தமக்கு தொல்லை தருவதாக கருதி அவர்கள் தொடரான தாக்குதலை நடத்தி வருகின்றனர். போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்றாவது விமானத்தை அவர்கள் வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். இந்த விமானம் இஸ்ரேலிய இராணுவத்தின் முதுகெலும்பாக விளங்குவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறான விமானத்தையே தாம் துல்லியமாக சுட்டு வீழ்த்தியதாக அந்த அமைப்பு உரிமை கோரியுள்ளது. எனினும் தமது விமானம் வீழ்த்தப்பட்டது தொடர்பாக இதுவரை இஸ்ரேலிய தரப்பிலிருந்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. காசா சிறப்புக்குள் நுழைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை இலக்கு வைத்து தாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் சற்று முன்னர் தகவலை வெளியிட்டு இருக்கின்றனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பாரிய ஆள் ஆயுத இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பாரிய நெருக்கடியை தமது தாக்குதலில் சந்தித்ததாக அந்த அமைப்பு தெரிவித்து காசாவினுடைய மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து பாரிய வல்வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமது படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அவர்களது மிக முக்கியமான ஆயுத வண்டிகள், தளபாடங்கள், ஆளணி என்பன அழிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும் பின்னடைவை அவர்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஹமாஸ் படைகளின் சிவப்பு கோட்டு எல்லையை கடந்துள்ள நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தினரை வழிமறித்து ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவான சூட்டு வலுவை ஹிஸ்புல்லா அமைப்பினர் தற்பொழுது வழங்கியிருக்கின்றனர். முதன் முதலாக நுழைந்த நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனைகளை வைத்து இஸ்ரேல் படைகள் தடுத்து நிற்கின்ற இந்த வேளையில் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி சரமறியான ஏவுகணை ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதே வேளை லெபனான் எல்லையோரமாக இல்லை கிரியாட் சமனா, மார்கியாஸ், மிஸ்காவ், காசா பகுதி எல்லையிலான அஸ்குலோன் மற்றும் ஆஸ்கோட் பகுதிகளை நோக்கி சைரன்கள் ஒலித்த வண்ணம் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் எல்லையோரமாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் இலக்குகளை நோக்கி ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்க மறுமுனையில் காசாவின் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதாக ஹமாஸ் படைகளின் அல் கசாம் படைப்பிரிவினர் தெரிவித்து இருக்கின்றனர். தம்மை தேடி வந்ததாக மருத்துவமனைக்கு நுழைந்து மக்களை அங்கிருந்து அகற்றி குண்டு வெடிப்புகளினால் காயம் ஏற்படும் மக்கள் அவ்வாறு இறந்து போவதற்கான நடவடிக்கையில் ஒரு நாடகத்தினை இஸ்ரேலிய இராணுவம் மருத்துவமனை மீது ஆடிக்கொண்டு இருப்பதாக அந்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. 10 மணித்தேளத்துக்கு மேலாக காசாவின் மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து தேடுதலை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த தேடுதலில் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக சில ஆயுத தளபாடங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் மருத்துவமனையை ஹமாஸ் பயங்கரவாதிகள் அதனை பயன்படுத்தி கொண்டதாக தமது மொழியாடலில் இஸ்ரேலிய படைகள் தெரிவிக்கின்றன. அந்த ஆயுதங்கள் யாவும் அங்கு கடந்ததாக தெரியவில்லை. சப்பாத்து காலணிகளை காண்பிக்கின்றன. இதற்குள்ளாக இவர்கள் நடந்து சென்றனர் என்று. ஆனால் அந்த கால்தடங்கள் கூட 30 நாட்களுக்கு மேலாக அதற்குள் இருப்பதற்கான சுவடுகளே இல்லாமல் இருக்கின்றன. படைகள் மருத்துவமனைக்கு நுழைகின்றார்கள் என தெரிந்திருந்தும் ஹமாஸ் படைகள் இவ்விதமான தடயங்களை விட்டு செல்வதற்கு அவர்கள் மடையர்களா என்கின்ற கேள்வியை தமிழர்கள் எழுப்பி நிற்கின்றனர். போரியல் தந்திரமும் போரியல் நுட்பமும் நன்கு தெரிந்து வைத்த ஹமாஸ் போராட்டக்காரர்கள் தமது எதிரியானவன் இந்த மருத்துவமனைக்கு நுழைந்தால் தமது எச்சங்களை விட்டு செல்வார்களா என்கின்ற கேள்வியை இந்த தமிழர்கள் எழுப்பி நிற்கின்றனர். ஆனால் இஸ்ரேலிய தரப்பினர் அவ்வாறு பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதாக அரபு நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றனர். காசா இஸ்ரேல் உடனடி யுத்த காட்சிகள் யாவும் உடனுக்குடன் எமது வைபர் குழுவில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. அந்த காணொலிகளை பார்க்க விரும்பும் அன்பர்களுக்கு இணைப்பு கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்படுகிறது.